திருவாரூரில் தக்காளி விலை இன்று ஒரே நாளில் கிலோ 40 ரூபாய் வரை விலை உயர்ந்ததால் பொதுமக்கள் கலக்கமடைந்தனர். திங்கட்கிழமை மொத்த விலையில் கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி செவ்வாயன்று 40 ரூபாய் விலை உயர்ந்து கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை விற்பனையில் தக்காளி ஒரு கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தக்காளி வரத்து குறைந்ததே இந்த விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. திங்களன்று 1700 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு பெட்டி தக்காளி செவ்வாயன்று 800 ரூபாய் வரை விலை உயர்ந்து 2500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதால் 10 பெட்டிகள் வாங்க வேண்டிய வியாபாரிகள் 2 பெட்டிகள் மட்டுமே வாங்கியதாகவும் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல்லில் குறைந்த விலைக்கு கட்டுமான பொருட்கள் விநியோகிப்பதாக கூறி பலரிடமும் 4 கோடி ரூபாய் வரை வசூலித்து ஏமாற்றிய மூவர் மீது பணத்தை பறிகொடுத்த 10க்கும் மேற்பட்டோர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். வாழைக்காய்பட்டி பிரிவு முத்தமிழ் நகரைச் சேர்ந்த லூயிஸ், அவரது மனைவி கரோலின் ரீட்டா, உத்திராஜ் ஆகியோர் கட்டுமான பொருட்கள் சப்ளை செய்யும் நிறுவனம் நடத்தி குறைந்த விலைக்கு கட்டுமான பொருட்கள் விநியோகிப்பதாக கூறி பலரிடமும் 22 லட்சம், 20 லட்சம், 10 லட்சம், 30 லட்சம் என 4 கோடி வரை வசூலித்திருக்கின்றனர். ஆனால் பொருட்களை வழங்காமல் வீடு மற்றும் அலுவலகத்தை பூட்டிவிட்டு செல்போனையும் ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவானதால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர்.